ஓகே, ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எப்படி ஒரு நார்மல் வீடியோ 4K வீடியோவா அது HD குவாலிட்டியில் எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, முடிஞ்சிருக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி நான் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே இருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுது, அதை கிளிக் பண்ணிங்க, கூட பெல் கண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் போட்டுருங்க. இந்த மாதிரி எந்த ஒரு வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் வித்வுட் வேஸ்டிங் எனி மோர் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கேப்கட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ ஜஸ்ட் அந்த வீடியோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ எந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்குது, ஸோ இது எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஓகேவா. ஜஸ்ட் இப்போ இந்த வீடியோட கடைசிக்கு வந்துடுறேன். கடைசி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் மார்க் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி டெலிட்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அந்த வாட்டர் மார்க் போயிடும். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துடலாம். ஃப்ரண்ட்டில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நிறைய விதம்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிராப்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டாக இருக்க ஒயிட் கலர் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிராஃபை வந்து ஜஸ்ட் நம்ம ஆப்போசிட்டாக பண்ண போகிறோம். ஸோ ரைட்டில் இருந்து லெஃப்டில் வந்ததை நம்ம லெஃப்டில் இருந்து ரைட்டில் டவுன் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி மற்ற கலர்ஸுக்கும் சேம் ப்ராசஸ் தான், ஜஸ்ட் அதை மாற்றி மட்டும் விட்டால் போதும். ஓகே, சேஞ்ச் பண்ணக்கப்புறம் டிக் பண்ணிடலாம், இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஜஸ்ட் பேக் வந்துடுறேன். ஓகே, இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வீடியோ எஃபெக்ட்னு இருக்கும், ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நெட்ஒர்க் கனெக்ஷன் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கணும். ஸோ ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு இது ஒர்க் ஆகும், ஓகேவா. ஏன்னா நெட் இருந்தால் தான் இது வரும், இந்த ட்ரெண்டிங், இந்த பேசிக், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நெட் இருந்தால் தான் வரும். பட் நீங்கள் நெட் ஆன் பண்ணி இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ நெட்ஒர்க் கனெக்ஷன் கனெக்ட் ஆகலை. ஸோ திரும்ப ரீடைன் பண்ணுங்கள், ரீட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறத ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கை மேலே ஐ கார்ட்ஸில் தரேன், இல்லை கமெண்ட்டோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டாகவும் இருக்கும், இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள், அதை நீங்கள் செட் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இந்த மாதிரி ஷோவாக ஆரம்பிச்சிடும், ஓகேவா. ஜஸ்ட் இங்கே பேசிக்குன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ப்ளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அகெயின் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட அமௌண்ட்டை காட்டும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு 17 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். ஓகே, இந்த ப்ளர் எஃபெக்டை இந்த வீடியோவோட ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிடுறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஐக்கான் இருக்கும் கரெக்டாக இந்த இடத்துல. ஸோ இதை கிளிக் பண்ணி இந்த வீடியோ ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறேங்க. ஓகே, சேவ் பண்ணக்கப்புறம் ஜஸ்ட் பேக் வந்துடலாம். நெக்ஸ்ட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரிஜினல் வீடியோ எடிட் பண்ணியிருப்பீங்களே, ஸோ அந்த வீடியோ முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ. ஸோ ஜஸ்ட் இதை லாஸ்ட்டாக பேக் வந்து கடைசியாக இருக்க அந்த வாட்டர் மார்க்கை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிடலாம். இப்போ கீழ் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓவர்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓவர்லே. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆட் ஓவர்லேன்னு இருக்கும், ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எடிட் பண்ணிங்கள்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, சேவ் பண்ணிங்களா ஒரு வீடியோ, ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஆட் பண்ணிங்க. ஓகே, இப்போது ரெண்டு ஃபிங்கரை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பக்காவாக செட் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். ஓகே, கரெக்டாக ஃபுல்லாக செட் பண்ணக்கப்புறம் ஒரு அடி செக் பண்ணிங்க கரெக்டாக ஃபுல்லாக இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஸ்ப்ளைஸ்ன்னு இருக்கும், ஸ்ப்ளைஸ் கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் பேர்னுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு ஃபில்டர் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பிளாக்காக வந்துடும். ஸோ ஜஸ்ட் இதோட அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணிடலாம், ஒரு 30 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். ஓகே, சூப்பர். இப்போ ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அகெயின் அந்த ஆட் ஓவர்லேயே கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோவுக்கு போய்ட்டு நான் ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், ஸோ டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, இந்த பேக்ரவுண்ட் தான் வந்தது, இந்த பேக்ரவுண்டை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி, பேக்ரவுண்டில் இருக்க எந்த வீடியோவும் தெரியாத மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவையும் வந்து ஜஸ்ட் இந்த வீடியோவோட எண்டிங் வரைக்கும் கொண்டு வந்துடலாம். ஓகே, கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா ஸ்ப்ளைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்ப்ளைஸ். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஓவர்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும், ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஓவர்லே ஃபில்டரில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட அமௌண்ட்டை வந்து அரௌண்ட் ஒரு 80 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன்.
ஓகே சூப்பர். நான் ஜஸ்ட் ப்ளே மட்டும் பண்ணுறேன். உங்களுக்கு பிஃபோர் த வீடியோ குவாலிட்டிக்கும் இந்த வீடியோ குவாலிட்டிக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும் நம்புகிறேன். நான் சைடில் வேணால் போடுறேன் அந்த பிஃபோர் த வீடியோவை, ஸோ பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ல லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சேச்சுரேஷன் இருக்கும், சேச்சுரேஷன். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். சேச்சுரேஷனை வந்து ஒரு 15 நீங்கள் செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஷார்ப்பன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஷார்ப்பன். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஷார்ப்பனை வந்து அரௌண்ட் ஒரு 60 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஹைலைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. ஹைலைட்டை வந்து ஒரு ப்ளஸ் 10 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஷேடோ கிளிக் பண்ணுங்கள். ஷேடோ வந்து ஒரு ப்ளஸ் 10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். ஓகே, ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த மாதிரி ஹெச்டி குவாலிட்டியில் இருக்குன்னு பாருங்கள். நான் சைட் பை சைடு வந்து நான் பிஃபோர் த வீடியோவும் போடுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஐக்கான் இருக்கும். சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் அந்த ரெசல்யூஷன் இருக்கும், ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. ரெசல்யூஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 1080p இருக்கும், அதை 4K சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரேம் பர் ரேட்டை வந்து 30 விட்டுருங்க. ஸோ அதே கரெக்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இப்போ சேவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக அண்ட் வேறு லெவலான ஒரு நார்மல் வீடியோ, ஒரு குவாலிட்டியான 4K வீடியோ இம்போர்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென், டாடா, பை பை ஃப்ரம் எஸ்டி.